அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மெடிக்கல் காலேஜுடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் கட் ஆஃப் எப்படி இருந்தது, அடுத்தது 2020 கட் ஆஃப் எப்படி இருக்கும், அப்ராக்சிமேட் கட் ஆஃப் அனாலிசிஸ், தென் கம்யூனிட்டி ரேங்க் எதை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த கம்யூனிட்டி ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கரெக்டான கட் ஆஃபை உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வந்தோடனே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ 2017 உடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு அலாட் ஆகிருந்தது 388 அண்ட் எஸ்டி 177. ஸோ 2018 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டி 381 மினிமம் கட் ஆஃப் அண்ட் எஸ்டி 230. 2019 கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டி 488 அண்ட் பிசிஎம் 460 அண்ட் எம்பிசி 458 அண்ட் எஸ்சி 376 அண்ட் எஸ்சிஏ 323 எஸ்டி 310. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே அனாலிசிஸ் தான். தென் அகைன் பாருங்கள், ஸோ அரௌண்ட் 60 மார்க் 70 மார்க் இங்கே பாருங்கள், 100 ப்ளஸ் 99. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 108. அதனால தான் இந்த வருஷம் ஒரு 85 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது 80 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ். அப்படி பார்க்கும்போது தர்மபுரி மெடிக்கல் காலேஜினுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 570 ப்ளஸ் 570 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் 540 ப்ளஸ் 540 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி 530 ப்ளஸ் 530 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி 450 ப்ளஸ் 450 மேலே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ 400 ப்ளஸ் 400 மார்க் மேலே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. எஸ்டி 380 ப்ளஸ் 380 மேலே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே அப்ராக்சிமேட் ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா. புரியுதுங்களா? 3 வருஷம் டேட்டா. ஃபஸ்ட் நீட் எக்ஸாம் மூலம் தமிழ்நாட்டில் அட்மிஷன் போட்டாங்க இல்லைங்களா, அப்போ இருந்து இது 3 வருஷத்துக்குள்ள டேட்டா பேஸ் பண்ணி இந்த அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரெடிக்ஷன் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டி ரேங்க் எதை பேஸ் பண்ணி, 2019 கட் ஆஃப் உடைய ரேங்க், அந்த ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி கொஞ்சம் மைனஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரொம்ப மைனஸ் பண்ணல, ஏன்னா அது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகுது, ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மார்க் வாங்குறதுனால ஆல் இண்டியா கோட்டாவில் போகலாங்கிற ப்ரெடிக்ஷனில் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ரேங்க் கண்டிப்பாக இந்த ரேங்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 1070 கீழே இருக்கணும். நான் சொல்லியிருந்தேன், 1000 கீழே இருந்தால் தேனி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே 1070 கீழே இருந்தால் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் 125 ரேங்க்குள்ளே இருக்கணும். புரியுதுங்களா? 125 கீழே தான் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எம்பிசி 480 ப்ளஸ் சாரி 480 மைனஸ் இந்த ரேங்க் எல்லாமே இதுக்கு கீழே இருக்கணும். 480 உள்ளே இருந்தால் தர்மபுரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி 370 ரேங்க் மார்க்கில் 370 ரேங்க் உள்ளே இருக்கணும். எஸ்சிஏ 55 ரேங்க் உள்ளே இருக்கணும். புரியுதுங்களா? 55 ரேங்க். எஸ்டி 15 ரேங்க் உள்ளே இருக்கணும், 15 ரேங்க் உள்ள. புரியுதுங்களா? பிசிக்கு வந்து 1070 ரேங்க் உள்ளே இருந்தால் தர்மபுரி கம்யூனிட்டி ரேங்க். பிசிஎம் 125 ரேங்க் உள்ளே இருக்கணும், கீழே இருக்கணும். எம்பிசி 480 கீழே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. எஸ்சி 370 ரேங்க்கு கீழே, எஸ்சிஏ 55 ரேங்க் கீழே இருக்கணும், எஸ்டி 15 ரேங்க் கீழே இருக்கணும். இங்கே கரெக்டாக நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். இந்த எம்பி அதாவது நீங்கள் பிசியோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா தேனி மெடிக்கல் காலேஜை விட அதிகமாக இருக்குது. பட் அதே எம்பிசியோட ரேங்க் வந்து தேனி மெடிக்கல் காலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நார்மலாக கவர்மெண்ட்டுக்கு 680 தான் கிடச்சிருக்கு, 6714. பட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் ஏன் வந்து எம்பிசியோட ரேங்க் ரொம்ப முன்னாடி போயிருக்கு அப்படின்னா, அது கரெக்டான அனாலிசிஸ் சொல்கிறேன். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்கோடைய சமுதாயவனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், மேட்டூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம். அப்போ அந்த இந்த சேலம் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் பேக்வர்ட் நேட்டிவ் நியர்பைனால மோஸ்ட் பேக்வர்டுடைய ரேங்க் அகண்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டிஐயில் பார்த்தீங்கன்னா 33 ரேங்க் வரை கிடைக்கலாம் லாஸ்ட் இயர் ப்ரொடிக்ஷன். ஸோ இங்கே 15 பாதிக்கு மேலே இங்கே வந்திருக்கு. ஏன்னா அந்த பழங்குடியின மக்கள் அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் புரியுதுங்களா, அந்த சமுதாயத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அரூர் அந்த ரேஞ்சில் அதிகமாக இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த நுடையமாக நேட்டிவ் அது நம்ம அந்த சொந்த ஊருக்கு பக்கத்தில் எடுக்கணும் விருப்பப்படுறவங்க அந்த ஒரு 4 districts அண்ட் 3 districts உள்ள பீப்புள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதை பொறுத்து இந்த கட் ஆஃப் அண்ட் ரேங்க் மாறுது அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்குள்ளே இருக்கிற இந்த ரேங்க்கு என்ன கட் ஆஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1070 கொஞ்சம் முன்னாடி ஒரே மார்க்கில் நிறைய ரேங்க் இருப்பாங்க, நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த 1070 இந்த மார்க்கை அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக அதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நியூ காலேஜஸ் எதுவும் வரல, ஒன்லி கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் இந்த அனாலிசிஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தர்மபுரி மெடிக்கல் காலேஜ்
சரிங்களா, நார்த்தன் பார்ட் ஆஃப் த தமிழ்நாடு, அதாவது நார்த்தனில் ஒசூர் சேலம் கிருஷ்ணகிரி அந்த ரேஞ்ச் பார்டர் ரேஞ்ச் போயிடுது, அந்த ஏரியா பீப்புளுக்கு இதை டெஃபினட்டாக இந்த கட் ஆஃப் ரீஜன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நல்ல தகவலை உங்களுக்கு தருகிறோம். நன்றி, வணக்கம்,